அண்ட் இந்த சீமராஜா படத்தில் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கண்டினியூஸாக தேர்ட் டைம் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் தம்பி சிவகார்த்திகேயன் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வேறு வேறு காரணத்துக்காக வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் லிட்ரலாக மீனிங் எடுத்துருந்தேன், நல்லா இருக்கேன்னா அது காரணம் நீங்கன்னு சொல்கிறது வந்து வேறு வேறு காரணத்தோட சொல்லலாம், ஃபினான்ஷியலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இன்னும் வேறு வேறு காரணங்கள் சொல்லலாம். பட் லிட்ரலாக மீனிங் எடுத்துக்கலாம், இன்றைக்கி நான் ஹெல்த்தியாக நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து தம்பி சிவகார்த்திகேயன் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் சொல்லிவிட்டார் ப்ராப்பராக டயட்டிஷியன்கிட்ட போங்கன்னு, கரெக்டாக நீங்கள் வந்து உடம்பை பார்த்துக்கணும், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு வந்து அந்த பாயிண்ட்டை வந்து முதல்ல ஆரம்பித்து விட்டதே தம்பி தான். முதல்ல அவரை பார்த்து எனக்கு நம்பிக்கையே வரல, ஏன்னா அவரே ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பார். இவர் யார் டயட்டிஷியனை சொல்கிறாரு, இவர் எதுக்கு இப்படிலாம் வந்து பேசுகிறாரு, இவர் அந்த டயட்டிஷியன் கரெக்டாக இருப்பாங்களா, நம்ம போனால் கரெக்டாக அது வருமா அப்படின்ற, வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி ஆகிடுமான்ற டவுட்லாம் எனக்கு இருந்தது. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். நான் ஆடியோ ஃபங்க்ஷன்லேருந்து யோசிச்சிருந்தேன், சொல்லணும் மறந்து மறந்து போயிட்டேனால இன்றைக்கி சொல்கிறேன். அண்ட் தம்பி சூரி அவர்கள் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஆக்சுவலாக தம்பி தம்பின்லாம் கூப்பிட்டுட்டு ஏதோ நானும் வயசானவ மாதிரியே இருக்கிறது வந்து. ஆமாம், இப்போ நான் உடம்புலாம் குறைச்சிட்டேன், அதனால் நீங்கள் என்ன இனிமேல் தம்பின்னு கூப்பிடணும், அண்ணன் கூப்பிட்ற வேலைலாம் வேணாம். அண்டு இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுடைய ஒர்க்கு. அஃப்கோர்ஸ் வாழ்த்தப்படாத வாலிபர் சங்கத்தையும் ரஜினி முருகனையும் அதை தாண்டி அது உங்களோட காம்பினேஷன், ரெண்டு பேரோட காம்பினேஷன் பார்க்கும்போது அவ்வளோ ஹிலரியஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் ட்ரெய்லரில் வந்து அதோடைய அவங்களுடைய காம்பினேஷனுடைய நிறைய டைலாக்ஸ் ட்ரெய்லரில் இல்லை, பட் தியேட்டரில் வந்து ஒரு சரவெடி இருக்குது, அது வந்து கன்ஃபார்ம். அது நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிற நிறைய எபிசோட்ஸ் வந்து தியேட்டரில் நீங்கள் வந்து வயிறு வாய் வலிக்க சிரிக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்டு ஆக்சுவலாக நான் பர்சனலாக பொன்ராம் சரோட ஒர்க் பண்ணதில் இந்த படம் வந்து ஐ ஃபீல் ஸோ கம்ப்ளீட், ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டான ஃபிலிமாக வந்து நான் இந்த படத்தை வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து அதில் கொண்டு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கேரக்டர்ஸ், அதை தாண்டி வந்து கரெக்டாக கோர்வையாக கொண்டு வந்த விஷயம், ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் எடுத்துக்கிட்ட சிரத்தை அதை அழகாக கொண்டு வந்து கோர்த்த விஷயம், இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப 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 பிரமிப்பாக இருந்தது சார். ஸோ நல்லா தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள என்னையும் நீங்கள் கூட்டணி தாண்டி, ஏன்னா ஒவ்வொரு படத்தும் ஒர்க் பண்ணலாம், பட் ஒர்க் பண்ணி முடிஞ்சு அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது அதே நபர்களோடு சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம், அது ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு அது வந்து இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் அது தொடர்ச்சியாக இந்த காம்பினேஷனில் இனியும் சேர்த்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் சாங்ஸுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரம் வெளிவர இருக்குது, எல்லோரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஃபேமிலியோட கிட்ஸ் குழந்தைங்களோட போய் தியேட்டரில் பார்க்க அந்த 4 days 5 days ஹாலிடேஸ்க்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். எல்லாம் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். நன்றி.